அதாவது வந்து எங்களுடைய மாநாட்டினுடைய முக்கியமான கோரிக்கை வந்து தேவேந்திர உள்ள வேளாளர்கள் இப்பொழுது வந்து பட்டியல் பிரிவில் இடம்பெற்றிருக்கிறார். 1924 வரையிலும் தேவேந்திர வேளாளர்கள் பஞ்சமர் பட்டியலோ எஸ்ஓ பட்டியலோ கிடையாது. அந்த மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அன்றைய ஆங்கிலேய அரசு அவர்களை வந்து பட்டியல் பிரிவில் சேர்த்து விட்டது. அதன் காரணமாக கடந்த 100 ஆண்டு காலமாக இந்த மக்கள் சமூக தரத்தில், பொருளாதாரத்தில், அரசியல் தரத்தில் சொல்லடாத துயரத்தை அறிவிக்கிறார்கள். இந்த மக்களுடைய பின்னடைவுக்கு காரணம் இந்த மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான சிரமங்களுக்கும் அவர்கள் பட்டியல் பிரிவில் சேர்த்ததற்கு காரணம். எனவே இந்த பட்டியல் பிரிவு வந்து இந்த மக்களை வந்து விடுவித்து இதர பிற்பட்டோர் பிரிவில் சேர்க்க வேண்டும், தேவேந்திர வேளாளர் அரசாணை பிறப்பிக்க வேண்டும்ங்கிறது தான் வந்து இந்த மே 6 தேதி நடக்கக்கூடிய மாநாட்டு தேசிய மாநாடுன்னு சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து தேசிய தலைவர்கள் யாரும் கலந்துக்கிறாங்க? சர்வதேச அளவில் இருக்கக்கூடியவரும் கலந்துக்கொள்வாங்க. அகில உலகில் கோலாலம்பூர், சிங்கப்பூர், பர்மா, சிலோன் உட்பட 81 நாடுகளிலிருந்தும் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளுங்க.